ஸோ அடுத்த பாட்டு வந்துட்டு நம்ம காலேஜை சேர்ந்த ஒருத்தவங்க வந்துட்டு என் கூட சேர்ந்து பாடணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு பாட்டு தான் அது, ரஹ்மான் சாரோட கம்போசிங்கில் வந்த பாடல். என் கூட சேர்ந்து நம்ம காலேஜில் இருக்கிற அவங்க தான் ஸ்டூடெண்ட் பாட இருக்காங்க, அவங்கள கைத்தட்டி வெல்கம் பண்ணுங்க. நம்ம ஜெசிந்தா அவர்களை ஸ்டேஜுக்கு அழைக்கிறேன். குறுக்கு சிறுத்தவளே, என்ன குங்குமத்தில் கரைச்சவளே, நெஞ்சில் மஞ்சத்தை குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசுத்தாயே, உங்களுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மாத்துத்தாயே. குறுக்கு சிறுத்தவளே, என்ன குங்குமத்தில் கரைச்சவளே, நெஞ்சில் மஞ்சத்தை குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசுத்தாயே, உங்களுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மாத்துத்தாயே. உன்னால சில முறை இறக்கவும் சில முறை அடலாத்தோட விழுந்தையில அந்த ஆத்தோட போவது போ, நெஞ்சம் உன்னோடதான் பின்னோடதே, அடக்கால மருந்து காட்டு மரமும் பூக்கிறதே. குறுக்கு சிரித்தவளே, என்ன குங்குமத்தில் கரைச்சவளே, நெஞ்சில் மஞ்சத்தை குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசுத்தாயே, உங்களுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மாத்துத்தாயே. கொடிய விட்டு குதிச்ச மல்லிகை ஒரு மொழியில் சிரிச்சு பேசறியே, உழனு நல்ல விலகிய வரையில நுணங்குற கூடமா, அடிபம் போல சிறப்பு இல்ல கணக்கா கூட கருப்பு இல்ல, நீ தீண்டும் இடம் தித்திக்குமே, இனி பாக்கி உடம்பும் செய்ய வேண்டும் பாக்கியமே. குறுக்கு சிரித்தவளே, என்ன குங்குமத்தில் கரைச்சவளே, நெஞ்சில் மஞ்சத்தை குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசுத்தாயே, உங்களுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மாத்துத்தாயே. ஒரு தடவை இழுத்து அணைச்சபடி உயிர் மூச்ச நிறுத்து கண்மணியே, மழை அடிக்கும் சிறு பேச்சு, வெயில் அடிக்கும் ஒரு பார்வை, உடம்பு மண்ணில் புதையிற வரையில் உடன் வர கூடுமோ, குறுக்கு சிரித்தவளே, என்ன குங்குமத்தில் கரைச்சவளே, நெஞ்சில் மஞ்சத்தை குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசுத்தாயே, உங்களுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மாத்துத்தாயே. உன்னால சில முறை இறக்கவும் சில முறை பிறக்கவுமா, அடையாத்தோட விழுந்தையில அந்த ஆத்தோட போவது போ, நெஞ்சம் உன்னோடுதான் பின்னோடுதே, அட காலம்
கொருக்கு சிறுத்தவளே என்ன குங்குமத்தில் கரைச்சவளே நெஞ்சில் மஞ்ச தேச்சு குளிக்கையில் என்ன கொஞ்சம் உங்கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் ஓஹோ தேங்க்யூ தேங்க்யூ. ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கல நம்ம ஜெசிந்தா அவர்களுக்கு வந்து. ஏன்னா ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு இப்போ நம்ம சின்ன வயசுல இப்போ நான் நிறைய இப்போ வரைக்குமே நான் பயந்துட்டு தான் இருக்க ஸ்டேஜ் ஃபியர் எனக்குமே இருக்குது. பட்டு அவங்க வந்துட்டு அவ்வளோ தைரியமாக வந்துட்டு ஸ்டேஜில் மைக் எடுத்து பாடுறதுன்றதெல்லாம் வந்துட்டு அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. பார்க்கும்போது ஈஸியாக தெரியும், அந்த ஸ்டேஜில் நின்று அந்த மைக்கை பிடிச்சி பாடுறது தான் வந்துட்டு அவ்வளோ அந்த ஒரு கட்ஸ் இருக்குது. ஸோ அது அவங்க அவ்வளோ ஸ்போர்ட்டிவாக வந்துட்டு கூட நின்று பாடின